यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् यस्योपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मम् प्रणतोऽस्मि नित्यम् शारदा शारदाम् भोजवदनावदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकम् सन्निधिम् सन्निधिम् कुर्यात् लक्ष्मीनाथसमारम्भाम् नातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि दैकसिन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ियुगलम् प्रणमामि मूध्ना भूतंसरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयुतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् अहलहिल्लेन्निरयुमिन्हर्मेल्मङ्गैमुरेमार्भा निहरल्पुहा है புலகம் உன்னுடைய எண்ணெயாழ்வானே நிஹரல் அமரர் முனிக் கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே புகழுன்னில்லா அடியேன் முனடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஹுஷியதே எஸ் நகரே ரங்காத்திரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் ஸ்ரீ குலசேகர் ஆழ்வார் அருளை செய்த முகுந்த மாலை அதில் முதல் ஸ்லோகத்தை சேவிச்சிருக்கோம் ஸ்ரீவல்லபேதி பரதேதி தயாபிரேத்தி பக்த பிரியேதி பவலுன் டனகோவி நாதேதி நாகசேனேதி ஜெகந்நிவாசே இதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தா அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆழ்வார் சொல்றார் ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணிவம்சப் பிரதீபா ஜெயத்து ஜெயது மேக ஷியாமள கோமலாங்கோ ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முக்குந்தா ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயம் உண்டாகட்டும் தேவகி நந்தனான கிருஷ்ணன் உனக்கு உண்டாகட்டும் ஜெயது ஜெயது தேவோ விருஷ்ணி வம்ச பிரதீபா விருஷ்ணி குலம் எது குலத்துல தோன்றியவனான உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெயது ஜெயது மேகஷ்யாமல கோமள அங்கோ மேகஷ்யாமலம் அப்படின்னா மேகம் போன்று கருத்திருக்க கூடிய கோமலம்னா மிகவும் மிருதுவான தேகத்தை உடையவனான கிருஷ்ணனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெய்து ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா இந்த பூமண்டலத்தினுடைய பாரத்தை தவிர்த்தவன் பாரத்தை ஒடுங்கினவன் அதை வந்து அழித்தவன் அப்படி ஆன உனக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மேற்கொண்டு பிரதிபதார்த்தம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பிரதிபதம் மே குரு அப்படின்னு அவர் கேட்டதுனால ஒவ்வொரு க்ஷணமும் அணுக்ஷணமும் அடிக்கடி அடிக்கடி உன்னுடைய நாமத்தை அடியேன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதனுடைய ஒரு பிரசாதமாக அவருடைய வாயிலிருந்து முதல் வார்த்தையாக ஜெயது அப்படின்ற வார்த்தை வருது ஜெயம் இந்த ஜெயம் அப்படின்ற வார்த்தையினுடைய விசேஷம் ரொம்ப ஆழமானதும் அபாரமானதும் கூட ஜெயம் என்று சொன்னால் வெற்றி அப்படின்னு அர்த்தம் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்றதுக்கு நாம யாரு ஜெயது அப்படின்ற வார்த்தையில் சம்ஸ்கிருதத்தில் அது பொட்டன்ஷியல் மூட் வித் ஹிலிங் அப்படின்னு சொல்வது உண்டு அதுக்கு வியாக்கரணம் விதி நிமந்திரண ஆமந்திரண அபீஷ்ட பிரார்த்தனேஷு லிங் அப்படின்னு அதுக்கு சூத்திரம் பாணினியுடைய சூத்திரம் அதாவது பிரார்த்தனை பண்ணும் பொழுது விதியை நியமிக்கும் பொழுது நிமந்திரணம் பண்ணும் பொழுது ஆமந்திரணம் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து ஜெயது ஜெயது ஜெயதா ஜெயதாம் ஜெயந்து ஜெய ஜெயதா ஜெயதாம் ஜெயத ஜெயம் ஜெய் அதுக்கு பதங்கள் அப்போ உனக்கு வெற்றி உண்டாகட்டும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் சொல்கிறதுக்கு நான் யார் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போது யாராவது ஒருத்தருக்கு வெற்றி தேவையாக இருந்து அவற்றை நம்மகிட்ட நம்மகிட்ட கேட்டால் ஆகட்டும் நல்லபடியாக பரிசு எழுட்டு வாங்கன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தான் ஜெயம்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லாமல் பகவான் எப்பொழுதுமே சர்வக்யனாக இருந்து கொண்டும் இந்த லோகத்தை தன்னுடைய ஒருத்தனுடைய ஒரு லேசமான ஒரு கருணையினாலே அவன் சிருஷ்டிஸ்தி சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவனுக்கு வெற்றி உண்டாகட்டும்னு அவன் சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு பார்த்தால் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட நான்கு சொற்களுமே தேவகி நந்தனகா வம்ச பிரதீபா மேகஷ்யாமலா கோமலாங்கோ பிருத்வி பாரணாசோ நான்கு சொற்களுமே மகாபாரதத்தை சொல்றது எப்படின்னா மகாபாரதத்துக்கே ஜெயம் அப்படின்னு தான் பெயர் அதாவது மகாபாரதத்தினுடைய பிரதம ஸ்லோகம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமும் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜெயம் உதிர ஏத் அதுக்கு ஜெயம்னு தான் முதல்ல பேர் அதுக்கப்புறம் தான் அதுக்கு மகாபாரதம்ன்ற பேர் வந்தது இந்த ஜெயம் அப்படின்ற பேர் எப்படின்னா வெற்றின்னா எந்த ஒரு நம்மளுடைய பூர்வர்களுடைய ஒரு அனுகிரகம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை ஒரு பெரிய கிரந்தம் சொல்ல போகிறதோ அந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு சொல்ல முதல் சொல்லாகவும் இறுதி சொல்லாகவும் அந்த கிரந்தம் ஆரம்பித்து முடியும் ராமாயணத்தில் பூ சொல்லப்பட்டது பூரா தபஸ் ராமாயணம் தபஸ்வாத்தியாய தபஸ்வாத்தியாயிரத்தம்னு ஆரம்பித்து தபஸ்னு முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தை சத்தியம் சொல்லப்பட்ட விஷயமானதுனால ஜென்மாத்தியசியத் தோன்மையா ஆரம்பித்து சார்த்தேஷபிக்னேஸ்வராட்னு சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு முதல் வாக்கியத்தில் சத்தியம் ஆரம்பித்து சத்தியத்தில் முடியும் மகாபாரத்தில் சொல்லப்பட்டது பூராவமே ஜெயம் என்ன ஜெயம்னா சர்வேஸ்வரனான கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு லீலைகள்லையும் அவன் அசுரல்ல பண்ணின ஜெயம் கம்சனை வதம் பண்ணின போது கம்சாதிகளை வதம் பண்ணின போது அவனுக்கு கிடைச்ச ஜெயம் அங்கு அக்ரூரர் முதலான பக்தர்களுக்கு அவர்கள் அடைஞ்ச ஜெயம் பாண்டவர்கள் அடைஞ்ச ஜெயம்னு எல்லா இடத்துலையும் பகவானுடைய ஜெயமே சொல்லப்படுறதுனால அதுக்கு ஜெயம் அப்படின்னு பேர் இன்னொன்று நமக்கு இந்த தமிழில் எழுத்துக்கள்லாம் உண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அதே மாதிரி சஸ்கிருதத்துலேயும் உண்டு அப்போ வந்து இப்போ தமிழில் சொல்லலான்னா ஆ அப்படின்னு சொன்னால் அது எட்டு அப்படின்ற ஒரு எண்ணை சொல்லும் வகாரத்தை சொன்னால் வான்னு சொன்னால் ஒரு கால் நம்ம சொல்கிறோமே ஒன்றுங்களு நாலு அதை சொல்லும் அதே மாதிரி ஜய ஜ எம் அப்படின்ற ரெண்டு எழுத்துக்கள் ஜ அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் எம் அல்லது ய எக்காரம்னா எட்டுன்னு அர்த்தம் ஜன எட்டுன்னு அர்த்தம் எம்னா ஒன்றுன்னு அர்த்தம் எப்பவுமே சம்ஸ்கிருத்தில் படிக்கும் பொழுது அது வாமபாகத்துலேருந்து அங்கணாம் கதிஹி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கனால திருப்பி போட்டால் பதினெட்டுன்னு வரும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பருவங்கள் பதினெட்டு மகாபாரத்தில் நடந்த போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது அப்புறம் மகாபாரதத்தில் அக்ஷவினி சைன்யங்கள் பதினெட்டு அப்புறம் ஒவ்வொரு அக்ஷவினி சைன்யத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையினுடைய யானை குதிரைகளை மொத்தமாக அந்த எண்ணிக்கையை கூட்டினா அது வரக்கூடியது எண்ணிக்கை பதினெட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பகவத்கீதையை பகவான் உபதேசம் பண்ணால் அந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய அத்தியாயங்களும் பதினெட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது பதினெட்டுன்னு பெரியவர்களுடைய ஒரு நிர்வாகம் இருக்குது இதுவும் ஏன்னா எந்த ஒரு வார்த்தை பகவானுடைய திருவாயிலிருந்து வருதோ சாதாரண நம்ம முதல்ல ஆட்களோட வாயிலிருந்து வந்தால் அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரே ஒரு பொருள் இருக்கும் வியாசாச்சாரியர்கள் பண்ணினா வியாச வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு அவரே சாக்ஷா சுயம் மகாவிஷ்ணுடைய அவதாரமாக இருக்கிறதுனால அவர் பண்ணினதுக்கு சாமானிய பொருளை நம்மளுடைய பூர்வர்கள் எப்பொழுதுமே எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கலாம்னு பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு பொருள்கள் பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இப்படி சபாத லட்ச கிரந்தம் இருக்கக்கூடிய அந்த பெரிய காவியத்தில் பூராவுமே பகவானுடைய ஜெயம் சொல்லப்பட்றதுக்குனால அதுக்கு ஜெயம்னு பேர் மேற்கொண்டு ஜெயம்னு பகவானுக்கு நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னால் இந்த இடத்துல ஒரு ஒரு கிரந்தத்தை பற்றி சொல்கிறேன் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் உண்டு ஸ்ரீவிஷ்ணு அவர்களுக்கு தெரியும் அந்தது ஜிதந்தே ஸ்தோத்திரம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் ஜிதந்தே து வேத கிளம் அப்படின்னு சொல்கிறார் வேத கிளம்னா வேதத்தினுடைய அந்திம பாகமாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய கிலகாண்டம்னு பேர் பல மந்திரங்கள்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மந்திரங்கள் சிலது சொன்னால் உங்களுக்கு தெரியும் எதா சூரிய சந்திர மசோதா தா யதாபூர்வ மகல் பயதுன்ற மந்திரம் எல்லாம் வேத தான் இருக்கு அப்ப அந்த வேத கிலமாக இருக்கக்கூடியது ஜிதந்தே சூத்ரம்னு அந்த ஜிதந்தே சூத்திரம் மொத்தம் அஞ்சுன்னு சில கணக்கு உண்டு ஆறுன்னு சில கணக்கு உண்டு அதாவது ஒவ்வொரு ஜிதந்தே ஜிதந்தேன்றது ஒரு சாப்டர் அந்த ஒவ்வொரு சேட்டர் ஆரம்பிக்கும் பொழுதும் ஜிதந்தே புனரிகாட்ச ஜிதந்தே புருஷோத்தம மகாபுருஷ பூர்வஜ அப்படின்னு ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு ஜிதந்தே ஸ்தூத்திரம்னே ஜிதந்தேன்னே பேர் அந்த மாதிரி ஆறு சாப்டர் அல்லது அஞ்சு சாப்டர் இருக்கக்கூடிய அதுக்கு ஜிதந்தேக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஒரு காலம் ஒரு நாள் அவனுக்கு எப்படி கழியணும்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கக்கூடியதில் அது அஞ்சு அஞ்சு பகுதியாக அது பிரிக்கப்படுறது ஒன்று முதல்ல அவன் காலையில் எந்திரிச்ச உடல்நலேருந்து ஆரம்பித்து இரவு படுக்கிறது வரையிலும் அதை அபிகமனம் உபாதானம் இஜ்ஜியா சுவாத்தியாயம் யோகம்னு அஞ்சு பகுதிகள் அதில் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ ரெண்டாம் மணி நேரம் அபிகனம் அபிகமனம்னு சொல்லும் பொழுதும் அவன் காலையிலிருந்து பிரார்த்த ஸ்நான சந்தைகள்லாம் பண்ண வேண்டியது ரெண்டாவதான உபாதாம்னு சொல்லும் பொழுதும் அதில் பாக்யம் ஆந்தரம்னு ரெண்டு பகுதிகள் அதில் ஒன்று வந்து பாக்ய பகுதியிலே அவன் அன்னைக்கு உண்டான திருவாரத்துக்கு உண்டான பொருட்களை உபகரணங்களை சேகரிக்க வேண்டியது ரெண்டாவது ஆந்தரம்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு உண்டான என்ன நித்திய பாராயணாதிகளை அவனுடைய அவனுடைய அந்தரமான வாழ்க்கைக்கு தேவையான சாஸ்திர பரிசீலனம் பண்ண வேண்டியது மூணாவது இஜ்ஜை இஜ்ஜைன்னு சொன்னால் நித்திய திருவாராதனம் பண்ண வேண்டியது நாலாவது சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு சுவாத்தியாயமும் பிரவச்சனமும் பண்ண வேண்டியது அஞ்சாவது யோகா தான் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவை சேர்றது அப்படின்னு அந்த ஜீவன் ஆலோசனை பண்ண வேண்டியது இந்த அஞ்சு காலங்கள்லேயும் வேதத்தினுடைய அந்திம பாகமாக இருக்கக்கூடிய அஞ்சு ஜிதந்தய சோத்திரத்தை ஒவ்வொன்றத்தையும் வாசிக்கணும் அப்படி சேவிக்கணும் அப்படின்னு வைஷ்ணவர்களுக்கு ஒரு நியமம் அப்படி ஒவ்வொரு கால முடியும் பொழுதும் அபிகமனம் முடியும் பொழுது பிரதம ஜிதந்தே அப்புறம் உபாதானம் முடியும்போது திவித்தீய ஜிதந்தே இஜ்ஜியை முடியும் பொழுது திருத்தீய ஜிதந்தே நாலாவதான சுவாத்தியாயம் முடியும் பொழுது சதுர்த்த ஜிதந்தே அஞ்சாவது யோகம் முடியும் பொழுது அஞ்சாவதும் ஆறாவது உண்டான ஜிதந்தே சூத்திரங்களை வாசிக்க வேண்டியது இதுலேயும் என்னென்னா ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொன்னால் ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே சுருஷிகேஷ மகா புருஷ புருஷ பூர்வஜ அதில் அடிக்கடி ஜிதம் ஜிதம்னா வெற்றி வெற்றி உன்னா உன் என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய் உன்னால் நான் வெற்றி கொள்ளப்பட்டேன் அப்படின்ற அர்த்தத்தில் ஜிதம் தேன் சொல்றது இந்த ஜெயம் ஜிதம்ன்ற வார்த்தைகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னால் இப்போ எப்பவுமே நம்ம என்ன எதை பார்க்குறோம் முன்னாடியே பார்த்தோம் அழ்வார்கள் நாயன்மார்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாமே நாம் சில பேர் மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி அது வெறும் பகவானுடைய துருமுக மண்டலத்தையோ அதனுடைய ஒரு வஸ்தாதிகளையோ பண்ணக்கூடிய வெறும் வர்ணனையாகவோ இல்லை அந்த திவிதேசத்தை புகழக்கூடிய அதனுடைய இந்த இடத்துல வந்து கெண்டை மீன்கள் நிறைய இருந்து ஆன வயலை உடையதுன்ற வெறும் வெறுமனே சொல்லக்கூடியதாகவோ இருக்கவே இருக்காது அதற்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஆந்தரிகமான ஒரு ஜீவனத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் இருக்கும் அப்போ ஜிதம்னு சொல்லும் பொழுது இல்லை ஜெயம் உண்டாகும்னு சொல்லும் பொழுது எப்படி ஆழ்வார் ஆரம்பிக்கிறாரோ அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே பகவானுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு நினைக்கும் பொழுது இந்த மனசில் நான் பண்ணுறேன்ற எண்ணம் குறையும் அதுக்கு தான் ஜிதம் அவனுக்குன்னு சொல்கிறது ஜிதந்தே ஜிதந்தேனோ ஜெயத்து ஜெயத்து அப்படின்னோ நம்ம கூட எல்லா விசேஷங்கள்லேயும் ஜெயகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீ குருமஜிக்குன்னு சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு மாயிக்கு ஜெய் ஸ்ரீ சுவாமி சொல்லிகிட்டே இருப்போம் இல்லை பிராச்சீனமான மடங்களில் கூட ஆச்சாரியர்கள் போகும்போது ஜெய ஜெயசங்கர் ஆச்சார சங்கர்ன்னு உண்டு எதுக்காக இந்த ஜெய கோஷம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் வெற்றி உனக்கு எனக்கல்ல அப்படின்ட்டு ஏன் இந்த வெற்றி உனக்காக இருக்கணும் எனக்காக இருக்கக்கூடாதுன்னா யோசி பார்ப்போம் ஜெயத்து என்ற வார்த்தைக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெற்றி உனக்குன்னு சொல்லும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பலன் என்ன இல்லை நாம் பண்ணினேன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டால் வெற்றி உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் தான் நாம் உண்மையை பேசுபவர்களாக இருக்கிறோம் இல்லைன்னா வெற்றி எனக்குன்னு சொன்னால் என் சாமர்த்தியத்தினால நடந்ததுன்ற ஒரு அங்க ஒரு பொருள்படுகிறது இப்போ எந்த ஒரு வி விஷயத்தையாவது நம்மளுடைய வெறும் நம்ம சாமர்த்தியத்தினால் மட்டுமே பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது அதுக்கு பல உபகரணங்கள் வேணும் நமக்கு நாலு பேர் பலர்கள் வேணும் நமக்கு சொன்னால் கேட்குறதுக்கு சில பேர் வேணும் அதுக்கு உண்டான தனம் வேணும் அதுக்குண்டான நமக்கு உண்டான இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் கொடுத்தவன் யார் அப்படின்னு கேட்டால் கடைசியில் எங்கே போய் முடியும் இல்லை நமக்கு அப்பா கொடுத்துருக்கலாம் இல்லை முதலாளி கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு பணக்காரரை கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு எத்தி கொடுத்துருக்கலாம் யார் கொடுத்துருந்தாலும் கடைசியில் யாரை போய் சேரும்னா சர்வே தான் போய் சேரும் அப்போ பகவான் என்ன கேட்பான் என்னுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமையான்னு இதை பண்ணிட்டேன் இல்லையா அப்போ அதனுடைய வெற்றி யாருக்கு போய் சேரும் ஆங்கிலத்தை சொல்கிறதுண்டு கீவ் த டெவில் இட்ஸ் டியூ அப்படின்னு அதை கோட் பண்ணக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் எதுக்காக நான் யார் எதுக்கு மூல காரணமோ அவர்களை நம்ம கூட அந்த புத்தகத்துக்கெலாம் நம்முடைய புஸ்தகங்களுக்கெல்லாம் சில பேர் வந்து இதை நாங்கள் உங்களுடைய புஸ்தகத்திலேருந்து எடுத்துக்கிறோன்னு கேட்பாங்க கேட்கும்போது நாம சொல்கிறோம் கிவ் த கிரெடிட்ஸ் டு த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி யார்கிட்ட இருந்து வந்ததோ அவர்களுக்கு அந்த கிரெடிட்டை சேர்க்க வேண்டியது தானே நியாயம் அப்போது நாம பண்ணக்கூடிய எந்த விஷயமும் அது சாதாரண மிகச்சாதாரண விஷயமா காலையில எழுந்திரிச்சு நம்ம பால் சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி நம்ம சயனிச்சுக்க போகிற வரல நம்ம நிம்மதியாக தூங்குறது வரல நம்ம கையில் கிடையாது இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம சாமர்த்தியத்திலேயே நம்ம கால் காலையில் பால் சாப்பிட்றோம் நிமிஷம் காஃபி சாப்பிடணும் நிமிஷம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பால் வரல நம்ம என்ன நம்ம சாமர்த்தியத்தால் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம நம்மளுடைய ஒரு பாத்திரத்தை ஏற்றினோம் அப்போ ஏதோ எதோ ஒரு மந்திரத்தை சொன்னோம் அதுலேயே பால் வந்து உற்பத்தி ஆச்சு அதுக்கப்புறம் கா பாலை கொதிக்க விட்டோம் கலந்தோம் சாப்பிட்டோன்னு இருக்கணும் தானே நடக்காது இல்லை நம்ம நம்ம ராத்திரி ஏதோ படுத்துக்க போகிறோம் எல்லாரும் ராத்திரி சேமிச்சிக்கும் பொழுதோ என்ன இன்னைக்கு தூங்கவே கூடாதுன்னா சஞ்சிப்போம் இல்லையே இன்னைக்கு நல்லபடியாக தூங்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் அது இந்த மாதிரி வெயில் காலத்தை சொல்லவே வேண்டாம் குளிர் காலத்தை சொல்ல வேண்டாம் எல்லா காலத்துக்கும் அதுக்கு உண்டான பிரச்சனை இருக்குது எதுவுமே இல்லைனாலும் இருக்கவே இருக்குது நமக்கு உண்டான ஒரு ஜீவன் வந்து நமக்கு அரீங்காரம் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குது ஸோ எதுக்கு சொல்ல வரேன் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பொருளே நான் பண்ணினேன்ற எண்ணம் உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எப்பொழுதும் பகவானுக்கு ஜெயகோஷம் ஒருதனுடைய வாயில வந்து கொண்டே இருக்கணும் ஜெயதூ இல்லைன்னா என்ன ஆகிடும் நான் பண்ணினேன் என்ன வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜீவாத்மா ஈஸ்வரனை அடையிறதுக்கு உண்டான யோகங்கள் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது கர்ம பக்தி ஞான யோகங்கள் இந்த கர்ம பக்தி ஞானங்கள் யோகங்கள் மூன்றுலேயுமே எதன் ரீதியாக பார்த்தாலும் கர்ம யோகம் எடுத்தா முதல்ல ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய சர்வசாதாரணமாக சர்வ சர்வசாதாரணமாக நாம் நினைச்சு கொள்ளக்கூடியது என்னன்னா கர்மயோகம் ஏன்னா நம்ம கர்மத்தை பண்ணுறோம் பண்ணிட்டு பகவானே இது ஒன்று பகவதர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறோம் வாஸ்தவத்தில் முடியாது ரொம்ப கஷ்டம் அது அப்படி தான் நாம் நினைப்போம் ஆனால் அந்த கர்ம யோகத்துக்கே சாஸ்திரம் என்ன விதி விதிச்சிருக்கு ரூல் அப்படின்னு கேட்டால் கர்த்திருவ புத்தி தியாகம் மமதா தியாகம் தியாகம் இது மூணு தான் கர்மயோகத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ கர்த்திருவ புத்தி தியாகம்னால் நாம் பண்ணினேன்ற எண்ணத்தை விட்டுடணும் மமதா தியாகம்னா என்னால் நடந்ததுன்ற எண்ணத்தை விட்டுடணும் மூணாவது ஃபலத்தியாகனா அதனால ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்கே என்ன கிடச்சிருக்கு ஒண்ணுமே நான் எதிர்பார்க்கலையா அட்லீஸ்ட் என்ன நாலு பேர் நீ என்ன பண்ணினேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியோ இல்லையோ அதையும் விட்டுணும் நடக்குமான்னு நம்மளை நாமளே கேட்டு பார்த்துக்கலாம் புறத்தையார் கேட்டால் நம்ம தான் கண்டிப்பா சொல்லுவோம் நம்மளை நாமளே கேட்டு பார்த்துக்க வேண்டியது நாம் பண்ணினேன்றதை கூட சொல்லாமல் இருந்துடலாம் பல்ல கடிச்சிட்டு இருந்துடலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பண்ணினதுக்கு பண்ணி நல்லா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு பண்ணல இவர் பண்ணில அவரால் பண்ணதுன்னு சொல்கிற வரலும் நமக்கு இருந்துட முடியும் அதுக்கு மேலே நம்ம பேர் கோட் பண்ணாமல் இன்னொருத்தர் சொல்டாலும் நம்மளால் இருக்க முடியுமோ அது பகவத் கைங்கரியமாகவே இருக்கட்டும் பகவானுக்கு சாத்தின வஸ்திரமாகவே இருக்கட்டும் அவனுக்கு போட்ட அழகு பார்த்த ஆபரணமாகவே இருக்கட்டும் அவனுடைய தொண்டர்களுக்கு பக்தர்களுக்கு பண்ணின கைங்கரியமாகவே இருக்கட்டும் இல்லை மடத்தில் இருக்கக்கூடிய கைங்கரியமாகவே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணினேன்னு சொல்லாமல் இருக்க முடியுமோ முடியாது இல்லை அதனுடைய நான் காரணம் இல்லைன்னு என்னை விட்டு கொடுத்துட முடியுமோ முடியாது அதுவுமே இல்லைன்னா அந்த ஃபலன் நல்லபடியாக வந்திருந்ததுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுல ரெண்டு விதம் உண்டு ஒரு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு சந்தோஷம் சாதாரணமாக நம்ம இந்த ரோஸ் மல்லி சாப்பிட்ற மாதிரி எப்படி நல்ல வெயிலாக இருந்தது நல்ல வெயிலாக இருக்கிறச்சே என்ன பண்ணினோம் நமக்கு ரொம்ப தாகம் சாந்தி பண்ணிக்கணும் போல தோணுச்சு போனோம் ஒரு கடையில் போனோம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டோம் கொடுத்தோம் வாங்கினோம் சாப்பிட்டோம் சந்தோஷப்பட்டோம் இது ஒரு வகையான சந்தோஷம் இது ஆத்ம திருப்தி இந்த திருப்தி ரொம்ப கம்மி விஷயங்களில் தான் நமக்கு உண்டு இன்னொரு ஒரு திருப்தி உண்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணினோம் ஒரு சர்வசாதாரண விஷயமா இருந்தாலும் அதை பார்த்து எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அது நமக்கு தாமே சாத்திக்கக்கூடிய அடைய இருந்து ஆரம்பித்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா விதமான வண்டி வாகனாதிகள்ல இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய படிப்பு பட்டத்துலேருந்து ஆரம்பித்து சகலமும் அது நம்முடைய சுதோஷத்துக்காக இல்லை மற்றவர்கள் பார்த்து நம்மளை பார்த்து சொல்லணுன்ற சந்தோஷத்துக்காக வேண்டி இப்போது அந்த மாதிரி சொல்லாமல் இருக்க முடியுமோ முடியாது கர்மயோகம் எங்கேருந்து நடக்கும் இப்போ கர்மயோகத்துக்கு இதுதான் இலக்கணம்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கும்போது கர்த்திருவ புத்தி தியாகம் மமதா தியாகம் ஒரு ஒருத்தர் தீர்த்து எடுத்து பகவானே உன்னுடைய திருவிடியில் சமர்ப்பணம் சொல்கிறது கர்மயோகம் இல்லை ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணிடலாம் ஆத்மார்த்தமாக பண்ண முடியும்னா முடியாது முடியாதுன்றதுனால தான் பகவான் கீதையில் என்ன சொல்கிறான் இதிலேயே முக்குந்த முக்குந்தமாலிலேயே அழ்வார் என்ன சொல்வார் இந்த காயேன வாச்சா மனசேந்திரிவான்னு சொல்கிறோமே அது இந்த இடத்துலேருந்து வந்த ஸ்லோகம் தான் அது காயன வாச்சா சொல்லும் பொழுது இப்படி சொல்லி சொல்லியாவது பழக்கப்பட்டு ஒரு நாளைக்கு உனக்கு மனசில் சித்திக்காதா அப்படின்றதுக்காக வேண்டி அழ்வார் சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கர்த்திருவ புத்தி தியாக முடியாது மமதா தியாக முடியாது ஃபலத்தியாக முடியாதுன்னா அது கர்மயோகமாக எப்படி இருக்க முடியும் கர்மமாக மட்டும்தான் இருக்க முடியும் சரி பக்திக்கோ கேட்கவே வேண்டாம் பக்கத்துலே போக முடியாது அத்வேஷாசரோ நாம இத்திர கருணையை வச்சு ரொம்ப நல்லாவே தெரியும் சரி ஞான யோகத்துக்கு போயிடலாமோ அது அதை விட மோசம் சொல்லவே முடியாது ஞான யோகத்தில் நான்ற பேச்சை எடுத்தாலே உடனே நம்ம அந்த சாஸ்திரத்தை தொடரத்துக்கே லாய்க்கில் ஆசாரங்கள்லாம் தள்ளி வச்சிடுவாங்க அப்போ கர்மத்துக்கும் அதிகாரம் இல்லை பக்திக்கும் அதிகாரம் இல்லை ஞானத்துக்கும் அதிகாரம் இல்லைன்னா இந்த ஜீவன் எதுக்கு அதிகாரியாக இருக்கான் அப்படின்னா லோக போக்கியத்துக்கு தானே அதிகாரியாக இருக்கான் உலகத்தை போக்கியத்தை பண்ணுற வேண்டி இருக்கணும்னா எனக்கு ஜென்மா கிடச்சிருக்க வேண்டாமல் இல்லையோ எல்லாம் யோசிச்சு பாருங்கோ மனுஷ ஜென்மா எதுக்கு ஒருத்தருக்கு பகவான் கொடுத்துருக்கான் தெரியுமோ அவன் திருவிடை அடையிறதுக்காக வேண்டி அதுக்காக லோகத்தில் உள்ள அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லலை இப்போ என்னென்னா இதுதான் பெரியவங்கள்லாம் என்ன இது உதாரணம் சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வரும் இப்போ லோகத்தில் உள்ள உலக உலகி லௌகீகமாக இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்க வேண்டான்னு நீங்கள் சொல்கிறேடே அப்படியா இருந்தால் எனக்கு வந்து இதில் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள்லாம் என்ன சொல்ல நீ பகவானை பிடிச்சிக்கோ அந்த பகவான் உனக்கு பரிபூர்ணராக ஹிருதயத்தில் எழுந்தருளும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆசையும் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதை சிம்பிளா அப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கோடி ரூபாயில ஒரு ரூபாய் அடக்கமா இல்லையா இது எல்லாத்துக்கும் புரியற புரியற விஷயம் தானே ஒரு கோடி ரூபால ஒரு ரூபாய் அடக்கமா இல்லையானா அடக்கம் தானே இந்த இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செலவும் ஆனந்த மீமாம்சான்னு ஒரு சாப்டர் உண்டு தைத்திரிய உபனிஷத்துல அதை ரொம்ப அழகா சொல்லும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் திரட்டி எடுத்து அவனே எஜமானனாக இருந்தா அது ஒரு ஒரு யூனிட் அதுக்கு அப்படியே அதுக்கு அதுக்கப்புறம் தேவ சுகம் கந்தர்வ சுகம் அது பிரிச்சுட்டே போய் கடைசியில் மனுஷ கந்தர்வன் கந்தர்வன்லாம் சொல்லி கடைசியில் பிரம்மாவரலும் கொண்டு போய் அது அவ்வளவுமே பகவானுடைய அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்துக்கு அந்த ஒரு ஆனந்தத்துக்கு லேசம் கூட கிடையாதான் லேசம்னா ஒரு துளி கூட கிடையாதுன்னு கடைசியில் கொண்டு போய் முடிக்கும் அப்போது அந்த இன்பத்தை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா அதை நீ தெரிஞ்சுண்டியானா இது எதையோ பிடிச்சுட்டு இருக்கிய சின்னதா ஏதோ ஒரு பின்ன சின்ன ஒரு பூமியையும் ஏதோ ஒரு ரெண்டு டிகிரியையும் எத்தையோ பிடிச்சுன்னு இருக்கே அது ஒண்ணுமே இல்லைன்னு காமிச்சு கொடுக்கறது தான் பெரியவருடைய நிர்வாகம் என்னன்னா இப்போ இருந்தே சொல்லி பழி பழகு ஜெயகோஷம் ஜெயம்னு சொல்லும் பொழுது ஜெயின்னு சொன்னாலும் சரி ஜெயம்னு சொன்னாலும் சரி ஜெயத்தும்னு சொன்னாலும் சரி ஜித்தம்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் உனக்கு அது எனக்கு இல்லை ஏன் தெரியுமா என்னால நடக்கலைன்றது நான் தெரிஞ்சு இருக்கேன் அப்போது நான் எப்போ நான் கர்த்தாவாகிறேனோ சாதாரண ஒரு வேலையை கூட நான் பண்ண முடியாது எந்த வேலையை நான் பண்ணினாலும் ஒரு 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 ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உபகாரம் பண்ண தூண்டினது நீ தானே பிரவர்த்தகாய நமகான்னு பகவானுக்கு விஷ்ணு சுவஸ்நாமத்தில் ஒரு நாமம் உண்டு லல்தா சுவஸ்நாமத்துலேயும் உண்டு பிரவர்த்தி நேன் இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை என் மனசில் சொல்ல தூண்டினது யார் நீதானே இருந்து தூண்டுற இந்த ஒரு விஷயத்தை பண்ண விடாமல் தடுத்தது யார் அதையும் நீ தானே பண்ணுற அப்போ ரெண்டுத்துக்கும் நீ தானே பொறுப்பு அதான் துரியோதனன் சொல்வான் ஜானாமி நாகம் நச்சமே நிவிற்த்தி நாகம் நச்சமே பிரவருத்தி துயா ரிஷிகேஷ ஹிருதிஸ்தித்தேனே யதா நீயுக்தோஸ்மி ததா கிரோமி பகவானே எனக்கு எது நல்லதுன்னு தெரியும் ஆனா என்னால பண்ண முடியாது எனக்கு எது கெட்டதுன்னு தெரியும் ஆனா என்னால பண்ணாம இருக்க முடியாது ஏன் தெரியுமோ நீ என்ன ஹயத்துல உட்காந்து நீ ஹயத்துல உட்காந்து என்னை எப்படி நீ ஆட்டு அப்படியே நான் ஆடுகிறேன் அப்போ இது ஒரு ரொம்ப உயர்ந்த நிலை அவன் சொல்லலாம் இந்த மாதிரி இது எதை இது கம் இந்த துரியோதனுடைய வச்சனமும் கம்ச வசனமும் ரொம்ப தெளிவா படிக்க வேண்டியது பகவத்கீதை படிக்கிறோமோ இல்லையோ இது ரெண்டுத்தையும் ரொம்ப ரொம்ப ஆழமா படிச்சிடணும் ஏன் கேட்டா அவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரிதான் நம்ம சொல்லிட்டு கம்சன் என்ன பண்ணுவான் தெரியுமோ நமக்கு தேவக்கி நந்த நோயம்னு அடுத்த வார்த்தை வருது அதுக்காக நீ சொல்கிறேன் முதல் குழந்தை பிறந்தது தேவி அந்த கதை எல்லாத்துக்கும் மகாபாரதம் தெரியும் அதனால் நான் அது விஸ்தாரமாக சொல்லலை முதல் குழந்த பிறந்தது பிறந்த உடனேயும் தேவகி வந்து அவளால் பிரிய முடியலை வசுதேவன் கொண்டு கொண்டு போய் கொடுக்குறார் இவன் என்ன பண்ணுறான் சரி இந்த குழந்தை வந்து அதை விட்டுடுறான் அதுக்கப்புறம் கடைசியில் நாரதர் வந்து அதை குழப்புவார் அதுக்கப்புறம் இவர் போய் நான் அந்த குழந்தைய அது துவம்சம் பண்ணிடுவான் அந்த குழந்தைய அழித்த உடனே தேவிக்கு அழுவாள் இவன் ஒரு உபதேசம் பண்ணுவான் கம்சனுடைய உபதேசம் தேவகிக்கு அங்க தேவகியோட கான்வர்சேஷனை படிச்சு பார்க்கணும் ஆதிசங்கரர் போயிடுவார் ஆதிசங்கரர் அத்வைதத்துக்கு கம்சன் யாசகம் கேட்கணும் அந்த அளவுக்கு தெளிவா சொல்லுவான் சரீரம் தானே தேவகி சரீரம் இன்னைக்கு போறது நாளைக்கு வரப்போகிறது ஆத்மா தான் நித்தியமானது எனக்கு நமக்கு என்ன உபநிஷத் படிச்ச மாதிரியே இருக்கும் சொல்றது யாரு அடுத்த ஏழு கொல்லந்து குழந்தைய கொல்ல போறவன் முன்னாடி ஒரு குழந்தைய கொன்னவன் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் பிறந்து தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி எல்லா குழந்தையும் கொல்ல போகிறவன் இதே தான் நம்ம வச்சனமும் சுவாமி விவேகானந்த் நித்தியப்படி நம்மளுடைய ஆரத்தியில கூட அந்த ஓம் கிரீம் ஹிருதம் சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தை வரும் பக்தோ ஹிருதையே நச்சபாத்தி கிஞ்சித் வாயால சொல்றேன் பகவானே ஆனால என்னால வெறும் வாய் சொல்லின்னு இருக்கு மனசு நினைக்கல பக்தோ நச்ச நச்சபாதி கிஞ்சித் என்னுடைய வாய் வெறுமனே பகவானே உனக்கு உனக்கு நான் நான் உனக்கு பிரபன்னன் எனக்கு இந்த ஜீவாத்மா உன்னை சார்ந்தது நான் உனக்கு பக்தி தான் வந்திருக்கேன் இதே எனக்கு சரலோக சரணாக இருந்தது என்னை ஆட்கொண்டு வருவான்னு நானும் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனா வாஸ்தவத்துல ஹிருதயத்தில் துளி கூட ஒரு லேசம் கூட ஒரு இம்மி அளவு கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன பண்றது ஜிதம்னு சொல்லு எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா எப்போ ஆழ்வார் பகவானை ஷரணாகதி பண்ணிட்டு பிரதிபதம் குருமே முக்குந்தா உன்னை எப்பொழுதும் நான் நினைச்சுன்னு இருக்க மாதிரி பண்ணுன்னு சொன்னாரோ அதுக்கு அவருக்கு கிடைச்ச சித்தப்பிரசாதம் என்னென்னா இதுக்கெல்லையே பிரிய பிரசாதம் பிரசாதம் அது என்னதுன்னா பகவான் ஜெயது முதல் வார்த்தை எனக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு நீ சொல்லுன்னு சொல்லி அவன் சொல்கிறார் ஆழ்வார் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் கேனோ உபனிஷதத்தில் ஒரு கதை கேனோபனிஷதம் இங்கே உபன்யாசம் ஆயிடுத்து அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு தரம் தேவாளுக்கும் அசுராளுக்கும் ஒரு சண்டை தேவர்களுக்கு எப்பவும் போல வாஸ்தவமாக அசுரர்கள் தான் ஜெயிக்கிறது உண்டு ஆனால் அந்த நடுவில் பகவான் விஷ்ணு என்ன பண்ணுவார் தேவர்களுக்கு போய் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணி அசுரலாக தோக்கடிச்சு தேவர்களை ஜெயிக்க பண்ணுவார் இந்த தடவையும் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்போ தேவர்கள்லாம் ஒரே சந்தோஷம் ஒரே ஆர்ப்பரிப்பு எங்கே பார்த்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயம் 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 ஜெயம்னு ஜெய கோஷம் ஓடின்னு இருக்கு அந்த சமயத்தில் ஒரு 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 ஒளிமயமான ஒரு பூத்தம் வந்தது பூதம்னா ஒரு பொருள் வந்தது அது எக்ஷன் மாதிரி ஒன்று வந்தது அது கேட்டது நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கல என்ன விஷயம் இல்லை நாங்கள் வந்து சுரவாளோட சண்டை போட்டதில் நாங்கள் ஜெயம் பண்ணிட்டோம் அதனால அதை நாங்கள் சந்தோஷம் பண்ணி இருக்கோம் அப்படியா நீங்கள் தான் ஜெயிச்சதோ ஆமாம்மா தெரியாத உங்களுக்கு நாங்கள் தான் ஜெயித்தோம் சரி நீங்கள் ஜெயிச்சது உண்மையாக இருந்தால் உங்கள் பராக்கிரமத்தை காமிச்சு இந்த ஒரு சின்ன புல் இந்த சருகை கொஞ்சம் நகத்துங்க பார்க்கலாம்னு சொல்லிது வந்தது கோவம் வாயு பகவானுக்கு என்ன நீ யார்கிட்ட என்ன பேசின்னு இருக்கே நான் ஒரு ஊது ஊதினேன்னா அண்ட சராசங்களும் திசை மாறி போகும் இந்த ஒரு சருகை காமிச்சு ஊத சொல்றிய அவர் அப்படி ஒரு கண்ணை காமிச்சா அது ஒன்றும் ஆகலை பிரயத்தனப்பட்டு ஊதினார் ஒன்றும் நடக்கல தன்னுடைய முழு இதையும் பிரயோகப்படுத்தினார் ஒன்றுமே நடக்கல தோத்து போயிட்டார் அதுக்கப்புறம் அக்னி வந்தது அக்னி வந்து நீ யார் இந்த மாயாவித்தனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இந்த பேச்செல்லாம் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் இந்த சருகை முதல்ல எரிச்சிருங்கோ நான் யார் தெரியுமா என்னுடைய ஒரே கிரணம் ஒரே ஒரு கிரணத்தினால சூரிய சந்திரர்கள் ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பே ஏற்பட்டவனுக்கு வந்து இந்த ஒரு சருகை எரிக்க சொல்லியா பேச்சு அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல செயலில் காமிங்கோ அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்க முடியல தன்னுடைய முழு சக்தியும் பிரயோஜனப்படுத்தி பார்த்தா சருக்கு போட்ட இடத்துல போட்ட மாதிரியே இருக்கு ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் இந்திரன் வந்தான் இந்திரன் வந்தபோது அந்த இடத்துல ஞானாம்பியாக ஞானாம்பிகையாக அம்பாள் உமாதேவி காட்சி கொடுத்து எப்போவுமே தற்பெருமை அடிச்சுக்காதீங்கோ எந்த வேலை பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி பகவான் தான் இருந்து அதை பண்ண வைக்கிறான் அதனால ஜெயம் எப்பொழுதும் அவனுக்குத்தானே ஒழி உங்களுக்கு ஒன்றும் இல்லை இது கூடவா தெரியாமல் நீங்கள்லாம் தேவாலா இருந்து கேள் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாதான் ஒரு கேனோ கதை இதை ஆதிசங்கர பௌத் பாதாள் சிதம்பரத்தில் உட்காந்து கேனோபுருஷ பாஷம் எழுதுகிறார் எழுதும்போது அவரால் அவரால்னா அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா அந்த இடத்துல வந்து இது எப்படி வாஸ்தவத்தில் நடந்திருக்கும் ஏன்னா வேதம் போய் சொல்லாது இல்லையா அதனால் இது எப்படி நடந்திருக்கும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா சிவகாமி சுந்தரியே அப்போ சாக்ஷாத் அம்பிகை அங்கே பிரத்யமாயி நான் இந்த மாதிரி தான் தேவாலுக்கு காட்சி கொடுத்தேன் அங்கே காட்சி கொடுத்து சொன்னதா ஒரு கதை எதுக்கு சொல்ல வரும் எந்த ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் என்னால் நடந்தது நாம் பண்ணினேன் நான் எனக்கு தான் ஜெயம் என்னுடைய இது இல்லாமல் நடந்திருக்காது இதை மாற்றி சொல்லுவோம் நான் இல்லாமல் நடந்திருக்காது இன்னொருத்தர் இந்த இடத்துல இருந்தால் தவறாக நடந்திருக்கும் நான் இருந்ததுனால இது சரியாக நடந்ததுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையோ அந்த இடத்த மனசுக்கு சொல்லிடும் நம்ம போன தடவையே பார்த்தோம் முக்குந்தா முக்தி ததாதி முகுந்தா பகவானை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் முக்தியை யார் தரப்போகிறா பகவான் தரப்போகிறது இல்லை நம்ம மனசு ஏன்னா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ மோக்ஷ விஷயாசக்தம் பந்தம் பந்தஸ்த விஷயாசக்தம் மோட்சம் நிஷ்பிஷயமும் சுகம் அதனால பந்தமும் மோட்சமும் நம்ம மனசுல இருக்கு நம்ம மனசு இருக்குது எல்லாத்தையும் வச்சுட்டு பகவான் பையனை முக்தியை கொடு பக்தியை கொடுங்க கேட்டுன்றதா அதில் பிரயோஜனம் இல்லை அதனால மனமே லைஃப் செஞ்சு தெரிந்து வச்சுக்கோ நீ பண்ணலை உன் சாமர்த்தத்தினால பண்ணலை அப்ப நான் பண்ணினேனே என்னோட எஃபர்ட் இருக்கே அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேணோபனிஷத்தை படிச்சுப்பார் கொஞ்சம் கட்டோ உபநிஷத்தை படிச்சுப்பாரு கொஞ்சம் இந்த உபநிஷதங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் சத்சங்கம் வச்சுக்கோ யார் பண்ணினாலும் தெரிஞ்சு போய்டும் அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம திருப்பி சொல்லணும் பக்தரோ திருத்தோ பின் நச்சா பாதி கிஞ்சித் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் வாஸ்தவத்தில் நம்மளை யாரும் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் நமக்கு அதை ஒத்துக்க முடியாது ஏன் நான் பண்ணினேன்ற எண்ணம் இருக்கிறனால இந்த நான் பண்ணினேன்ற எண்ணம் தானேப்பா உன்னுடைய ஆன்மீகத்துக்கே தடையாக இருக்குது நீ பண்ணலேன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் உன்னால் மட்டும் முடியுமான ஏதாவது ஒரு வேலையை பண்ணிப்பார் அதுக்கப்புறமா தெரிஞ்சு போய்டும் முடியுமான் இப்படி தான் ராவணன் ஆசைப்பட்டு இதுவுமே பருவத்தை தூக்கப்போனால் அதுக்கப்புறம் மாட்டின்னு முழிச்சான் நமக்கு அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால சரி பகவான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஈத் திருப்பி திருப்பி கத்திரம் பக்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்து பிரபு பிரலயஸ்தானம் நிதானம் பீஜமவியம் சரி நம்ம சொன்னாதான் கேட்க வேண்டாம் பகவான் சொன்னா ஒத்துப்போம் இல்லையா பகவான் எந்த இடத்துலயாவது மனுஷா உனக்கு சாமர்த்தியம் இருக்கும்னு சொல்லிருக்கானோ சொல்லல எல்லா இடத்துலயும் கதி நான் பிரபு நான் அந்த இடத்துல இந்த அகம் விருத்தி எடுத்து வச்சுக்கணும் அகம் அகம் சப்தம் அஸ்மஷ்தன்னு ஒரு சப்தம் உண்டு சம்ஸ்கிருதத்தில் அந்த அஸ்மத் சப்தத்தை எடுத்து வச்சுட்டு பகவத்கீதையை புரட்டினா எல்லா இடத்துலையும் அஹம் 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 நான் பண்ணினேன் எனக்கு எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் என்னுடையது இப்படித்தான் பகவான் சர்வகாலம் சொல்லியிருக்கானே ஒழிய உனக்குன்னு சொல்லலை அப்போ எப்போ உனக்குன்னு சொல்லலையோ அப்போ வெற்றி எப்படியோ உனக்காக முடியும் மனமே அதனால சொல்லு ஜெயது ஜிதம் அவனுக்குத்தான் பெருமையை ஒழிய நமக்கு பெருமை இல்லை அஹம் சி அகம் ஹி சர்வயானம் போக்தாஜப் பிரபுரேவச்ச நான் தான் சர்வய யஜ்யங்களுக்கும் போக்தா நாங்கள் ஜென்ரலில் பூஜையை முடிச்சுட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்றது உண்டு என்னென்னா சர்வயஜேஸ்வரோ ஹரிகி பிரீணித்தே பிரீணித்தம் ஜகத்து அதாவது பகவானே எல்லா யஜ்யங்களுக்கும் நீயே ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அந்த யஜ்யத்தினுடைய பலனை அனுபவிக்கிறாய் அப்போ நம்ம இந்திராய சுவாக வருணாய சுவாகரதில் சொல்றதெல்லாம் அந்த ஜீவனுக்கும் உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்கிறது அதே சர்வேஸ்வரன் தானே அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து அனுபவிக்கிறது அவனானத்தினாலே அவன்தான் சர்வ யேஸ்வரோகரியின்னு அதான் ஸ்ரீவிஷ்ணு அவர்கள் சந்தேவந்தரம் பண்ணும்பொழுது அவர்கள் ஒரு அந்த சாத்விகத்தியாகவும் ஒன்று பண்ணுவார்கள் சாத்விகத்தியாகனா பகவான் சுயம் ஏவ ஸ்வப் காரித்தவான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது காரையத்தி சந்தியாவனத்தை அவன் பண்ண வைக்கிறான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரித்தவான் அவன் பண்ண வச்சுட்டான் அவன் பிரீத்திக்காக அவன் பண்ண வச்சான் பண்ண வைக்கிறான் அவன் பிரீத்திக்காக அவன் பண்ண வச்சுட்டான் அப்போ எல்லாத்துக்கும் வி ஹவ் டு அட்ரிபியூட் த ஹோல் நம்மளுடைய பலம் பூரா யாருக்கு போய் சேரணும் பகவானுக்கு போய் சேரணும் அஜ்ஞானத்தினால நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம பண்ணிதான் நாம் நினைச்சுக்கிறோம் அதனால முதல்ல சொல்ல வேண்டியது ஜெயம் யாருக்கு பகவானுக்கு ஜிதம் யாரு நீ யார் ஜெயதி நீ அப்போ இந்த சொல்லுக்கு எல்லாத்துக்கும் பொருளுடையவன் யார் இறைவன் எப்பொழுது அவன் தலைவனாக இருக்கிறானோ அவனுக்கு கீழே ஒரு சேஷலாக நாம் இருந்து கொண்டு பணியாற்றுவதில் எந்த விதமான ஒரு தொல்லையும் இல்லை எப்போ நாம் பண்ணுறேன்னு நம்ம ஆரம்பித்தோமோ அப்போ இந்த பிரச்சனை வரும் நமக்கு எல்லாத்துக்கும் பல தடவை சே அனுபவிச்சிருப்போம் இருந்தாலும் சொல்றேன் பெரியாழ்வாரோட பெரியாழ்வார் ஏதோ புஷ்ப கைங்கரையும் பணி நடந்தார் அவரை போய் திடீர்னு ஒரு நாள் அவர் சயனிச்சுன்றிருக்கும் பொழுது பெருமாள் வந்து சொன்னார் இந்த மாதிரி மதுரையில் வல்லபுதேவ் என்ற ராஜா அவர் பெரிய போட்டி வச்சுட்டுருக்கானா அதனால் நீ காலையில் எந்தி போய் ஒரு ஆயிரம் பண்டிதர்கள் தான் அவர் அங்கே வரதா இருக்குது அந்த வித்வத் சதஸில் நீ கலந்துண்டு பரதத்துவ நிரூபணம் பண்ணி அந்த பொற்கழி ஒன்று தொங்க விட்டிருக்கோம் அதை பறிச்சுண்டு வாரம்னு பெரியாழ்வார் கேட்டாராம் பிரபு நான் வேதாத்தியனம் பண்ணலே அப்படின்னு சொல்லித்தானே நான் புஷ்ப கைதியம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எனக்கு வேறு எதுவும் பண்ண தெரியாதுன்னு தானே உனக்கு புஷ்பஞ்சாத்தி நான் ஏதோ என்னுடைய ஜீவனை கழிச்சுட்டு இருக்கேன் என்ன போய் பண்டிதாள் சபைக்குள்ள நடுவில் பேச சொன்னால் எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொன்னானா நல்லா கெட்டுக்கோங்கோ ஓ இப்போ பண்ணிகிட்டு இருக்க புஷ்ப கைங்கரியை மட்டும் முன் சாமர்த்தியத்தால் பண்ணுறதான் எனப்போ நல்லா ஞாபகத்துக்குங்கோ ஒரு சாதாரண புஷ்ப கைங்கரியம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பண்ணின்னு இருக்க புஷ்ப கைங்கரியம் மட்டும் முன் சாமர்த்தியத்தால் பண்ணுறதான் எனப்போ அப்படின்னு கேட்டவனையும் பெரியவாள் மகான்கள் இல்லையா அவ்வளவு அத்தியாயனம் பண்ணினவர்கள் அவ்வளோ பெரிய தபஸ்விகள் ஞானம் பிறந்தது சந்தோஷம் ார் படுத்துண்டார் அடுத்த நாள் கால திறந்து பார்த்தார் எல்லாம் முத்துச்சிய தந்த பல்லுக்கெல்லாம் வந்து நேராக போனார் அங்கே பாடி ஆர்கியூமெண்ட் பண்ணினார் அவரும் பொற்கொழி கிடைச்சது வந்தார் திருப்பல்லாண்டு பாடினாலும் சரித்திரம் ஏன் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய பார்வைக்கு அது சின்ன விஷயமாகவோ பெரிய விஷயமாகவோ இருக்கலாம் ஆனால் ஜிதம் அப்படின்றது நமக்காக சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம போக்தாவாயிடறோம் நாம போக்தானா நாம அனுபவிக்க ஆயிடுறோம் நாம அனுபவிக்க கூடியவர்கள் ஆயிட்டா நம்ம வார்த்தையால சொல்லலாம் நாம் பண்ணலை அப்படின்னு ஆத்மார்த்தமாக நம்மளால சொல்ல முடியும்னா அபியாசம் இருந்தா சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லவே இல்லை சொல்ல முடியாதுன்னா பகவான் நம்மளை பண்ண சொல்ல மாட்டான் இல்லையா சொல்ல முடியும் எப்போ ஒவ்வொரு செயல செஞ்சதுக்கும் நான் காரணம் இல்லை பகவானே நீதான் காரணம் சொல்லி பழகின்றா அப்போ நமக்கு சொல்லலாம் நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை வரலேன்னு சரி நீ காரணம் அது ஜிதந்திர ஸ்தோத்திரத்திலேயே வரும் சகத்துவ காரணம் காரணானாம் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரபுவேன் இது வாஸ்தவத்தில் இது யார் சொன்னதுன்னா கஜேந்திர ஆழ்வான் சொன்னது யஸ்மிதம் எதஸ் சேதம் ஏனேதம் ஏதம் சுயம் யோஸ்மாத் பரஸ்மாத் சரணம் பிரபத்திய சயம்போம் சொல்லும் பொழுது நீதான் காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள்னு ஒரு யானை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம்தான் நம்ம தான் ஆன்சர் பண்ணிக்கணும் இந்த ஜிதம்ன்ற வார்த்தை இப்போது மகாபாரதத்தில் திருதராஷ்டம் சொல்லுவான் அந்த பாவி என்ன சொல்கிறான்னா இவங்க எல்லாரும் பஞ்ச பஞ்சபாண்டவாளும் கௌரவாலும் இந்த சூது விளையாண்டுன்றத பொழுது அங்கே இவங்க இன்னும் இந்த சகுனி மாமானுடைய ஒரு இது நான் சேஷ்டையினாலே இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி இழந்துட்டே வந்தானான் அப்போ அந்த இடத்துல திருதராஷ்டத்துவ சம்ஹிருஷ்டா பர்ஜ பிரச்ச புனப்பு கிம்ஜிதம் கிம்ஜிதம் இது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் திருதராஷ்டத்துவ சம்ஹிருஷ்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு பர்ய பிரிச்சத் புனப் புனகா திருப்பி திருப்பி சந்தோஷமாக கேட்டுருந்தானா என்ன கேட்டானா கிம் ஜிதம் கிம் ஜிதம் இது எதை நாம் வெற்றியடைந்தோம் இதை நாம் வெற்றியடைந்தோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தானாம் தேவையா அவனுக்கு இல்லாத ராஜ்யமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ அவனுக்கு நூறு புதல்வர்கள் சரி இவனுக்கு கண்ணு தெரியல பரவாயில்ல அங்கே பாண்டவாளுக்கு தோப்பனாரே இல்லையே இவனுக்கு கண்ணு தெரில இவன் தான் ராஜபரிபாலனம் பரிபாலனம் பண்ணுறான் இவனை தான் அரசர்னு எல்லாரும் ஏற்றுன்னு இருக்கா அந்த சமயத்தில் இவனுக்கு வந்து நூறு புதல்வர்களை வச்சுட்டு ராஜ்யத்தழும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அங்கே ஏதோ அந்த பஞ்ச போய் டிஸ்டர்ப் பண்ணி அப்போ போய் அவர்கள் இழந்ததை தன்னுடைய பிராத்து புத்திரர்கள் இழந்ததை இவனுக்கு ஜெயம்னு நினச்சான் என்ன கதை நடந்தது எல்லாத்தையும் இழந்து தனியாக தவிச்சு யாரை பூரா வெறுத்து ஒதுக்கினானோ யாரை வந்து விஷம் கொள்றதுக்கு தயங்கலையோ யார் இருக்கும்பொழுது அவர்களை வீடு பற்றி இவனுடைய புதல்வர்கள் எரிச்சாங்களோ ஆத்த தாய்கள்னு பேர் இந்த மாதிரி ஆத்த தாய்கள்னு பேர் அதாவது குடியிருக்க வீட்டில் நெருப்பு வைக்கிறது சாப்பாட்டில் விஷம் கிளக்கறது அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது கட்டி போடுறது இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது இது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணின ஒன்று ஆத்தாய் அவன் கையால் பீமன் கையால் திருதராஷன் சாப்பிட வேண்டியது நினச்சி பாருங்க ஒரு க்ஷத்திரியன் ஷாத்திரம் உடையவன் அவன் மனசில் இது தாங்குவிமான்னு ஒவான் பண்ணினா பண்ண வச்சான் என்ன காரணம் அப்படின்னா ஜிதம்னு நீ என்ன ஜெயிக்கணும்னு கேட்டே இல்லையா ஜிதன்ற வார்த்தைக்கே உரிமையாளன் தான் அதை விட்டுட்டு நீ ஏதோ அல்பமான குதிரையை யானை என்னத்தை ஜெயிச்சோம் என்ன நீ தான் கண்ணு கொண்டு பார்க்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க துரதராஷ்டம் கேட்குறது நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு கண்ணால் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மக்களையுமே பார்க்க முடியாது நீ என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை கட்டி ஆள போற நாங்கள் கிம் ஜித்தம் கிம் ஜித்தம் கேட்டுன்றது நாமளும் அதே தான் நம்முடைய சொல்ப ஆயுசுக்கு என்ன தேவையோ அந்த சொல்பம் ஆயுசுக்கு என்ன தேவையோ அதை பகவான் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுப்பான் லோமேஸ்வரன் ஒரு மகர்ஷி இருந்தார் அந்த மகிஷி ரொம்ப பெரிய மகானவர் ஆனால் கல்பக்கோட்டை காலம் இருக்கக்கூடிய மகர்ஷி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தேவேந்திரன் ஒரு பெரிய மாளிகை கட்டினான் தேவேந்திரன் உங்களுக்கு எதாவதுக்கும் தெரியும் தேவேந்திரன் ஒரு தேவேந்திரன்ல தேவேந்திரன் அவனுடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் திருப்பி பூலோகத்துக்கு வந்துடுவான் திருப்பி அடுத்த தேவேந்திரன் பட்டத்துக்கு யார் அப்ளிகேஷன் போட்டிருக்காளோ அவங்களுக்கு அந்த தேவேந்திர பதவி கிடைக்கும் இது மாறி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேவேந்திர பதவி தான் வந்து யார் நம்ம மகாபலி சக்கரவர்த்தி ஆசைப்பட்ட போது அந்த அஸ்வமேதி ஆகத்தில் வாமன அவதாரம் பண்ணி அதை எடுத்ததெல்லாம் அந்த கதை போகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தபியத்தில் தேவேந்திரனுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசை வந்ததுன்னா இந்த மா இதுவரையிலும் தேவேந்திர சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்த யாருமே கட்ட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு மாளிகை நான் கட்டணுன்னு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள தேவேந்திரர்கள் யாரும் கட்டியிருக்கக்கூடாது என்னுடைய காலத்துக்கு அப்புறம் வர்றவர்களும் யாரும் கட்டியிருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது தேவலோக ம மயனை கூப்பிட்டா இந்த மாதிரி ஒன்று பண்ண சொன்னால் அவனும் அவனுடைய சாமர்த்தியத்தை பூரா உபயோகம் பண்ணி ஆயிரம் தேவ வருஷங்கள் உபயோகம் பண்ணி அந்த ஒரு மாளிகை கட்டியிருக்கானா ஆயிரம் தேவ வருஷங்கள் ஆயிரம் தேவ வருஷங்கள் அந்த மாளிகை கட்டி முடிஞ்சாச்சு அதுக்கெல்லாம் வந்து புண்ணிய வாசனம்லாம் முடிஞ்சு கிரகப்பிரவேசமும் ஆச்சு இவனுக்கு எப்போவுமே நமக்கு ஒரு ஆசை உண்டு என்ன தெரியுமோ மனுஷாக இருந்தாலும் சரி தேவாலாக இருந்தாலும் சரி ஞானம்னு ஒன்றை பெற வரலும் இந்த ஆசை உண்டு நம்ம எந்தையாவது பண்ணால் ஒரு நாலு பேர் சொல்லணும் நாலு பேர் சொல்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம பண்ணுறோம் அது விஷயம் வேறு அந்த எந்தையாவது பண்ணினா நாலு பேர் அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அது சொல்கிறதுக்காக நம்ம பண்ணல நம்ம சொல்லுவோம் ஆனால் சொல்லாமல் இருந்துட்டால் நம்மளால் மனசு தாங்க முடியாது அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கட்டி மாளிகை தான் ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டான் யாரெல்லாம் சொல்கிறது யார் இதுக்கு முன்னாடி உள்ள தேவேந்திரர்களையும் பார்த்துருக்காங்களோ அவங்கள தானே சொல்ல வைக்க முடியும் ஏன்னா இவன் இவன் பிறந்ததுக்கு இவன் இதுக்கு முன்னாடி இருந்த தேவேந்திரன் போனதுக்கு அப்புறம் தான் இவன் வந்தான் அப்போ இவன் சொல்ல முடியாது இவனே தலைவனே எப்படின்னா மற்றவர்களும் அதே மாதிரி தானே அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது யார் இதுக்கு முன்னாடி பூரண ஆயுசோடு இருக்குன்னு பார்த்தா நாரத மருஷி அவர் திருலோக சஞ்சாரி அவரை கூப்பிட்டு கேட்டான் ஆமாப்பா வைகுண்டம் ரொம்ப சின்னது அவர் ஏன்னா பகவானுக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை சின்னது பிரம்மலோகம் சின்னது அப்புறம் கைலாசம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சின்னது அது அப்படின்னு சொல்லிட்டார் அது எல்லாத்தையும் விட பெருசு இதுக்கு முன்னாடி தேவர்கள் அவன் உன்னுடைய ஒரு என்ன சொல்வது ஷூஸ்

அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் பல பேர் பல பிரம்மாவை பார்த்தவர் அல்ல பல பிரம்மாவை பார்த்தவரானதால் நீ அவர்கிட்ட கேட்டனா அவர் சரியா சொல்லுவார் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி மாளிகை கட்டியிருக்காங்களன்னு இவனுக்கு என்ன இவனுக்கு போகணும் கூட ஆறு அடி மேபி மேக்சிமம் எட்டு அடி இருக்கலாம் நிலம் அவ்வளோதானே படுத்து தூங்குறதுக்கு இவன் அவ்வளோ பெரிய மாளிகை கேட்டு வர வார்ப்புறவளான்னு கேட்டேன்னா அதாவது நான் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கணும் ஜீதம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஜீதம்ன்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம்னா நான் பண்ணிட்டேன் என்ன மாதிரி யாரும் பண்ணலன்னு சொல்லணுன்றதுக்காக வேண்டி அவர் வந்தார் லோமேஷ் மகர்ஷியை ரெண்டு பேருமா சேர்ந்து ஜபம் பண்ணார் லோமேஸ்வர் வந்தார் வரும்போது அவருக்கு தலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு சதுரமான ஒரு ஒரு பாய் ஒன்று இருந்தது கையில் கமாண்டரம் இந்த பக்கம் கிருஷ்ணாஜினம் மான் இருந்தது அந்த ஒரு திர்காயுஷ்மா பவான் ஆசிர்வாதம் பண்ணா ஜோமால உட்டின் இருக்கார் அவர் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணான் பாத பூஜை எல்லாம் பண்ணினா என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டால் இந்த மாதிரி இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தான் கூப்பிட்டேன் சொல்லுங்க ஒன்னார் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரம்மாவை நீங்கள் பார்த்துருப்பேள் இல்லை எத்தனையோ தேவேந்திரன் ஆயிரக்கணக்கான தேவேந்திரர்கள் நீங்கள் பார்த்துருப்பேள் இந்த இதில் உங்களுடைய இதில் இந்த மாளிகை மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணினது உண்டா இல்லை உங்கள் ஞான திருஷ்டினால் இதுக்கு முன்னாடி இது மாதிரி மாளிகை யாராவது பண்ண போகிறது உண்டான்னு எனக்கு சொல்லுங்க ஒன்று அவர் சொன்னால் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை தேவேந்திரா இதான் பெருசு சொல்லின் இருக்கும்போது பார்த்தா அவருடைய திருத்தொடையில மட்டும் ரோமங்கள் ஒரு சின்ன ஒரு ரூபா நாணயம் அளவுக்கு ரோம் ரோமங்கள் அந்த இடத்துல இல்லையா அப்போ கேட்டாராம் இந்த இடத்துல மட்டும் ஏன் உங்களுக்கு ரோமம் உதிர்ந்துருக்குன்னு கேட்டாரான் தேவேந்திரன் கேட்டானா இல்லை இதுலேருந்து ஒரு ரோமம் பொழுது ஒரு பிரம்மா போயிட்டார் அர்த்தம் அப்படின்னா ஆயிரம் தேவேந்திரன் போயாச்சு அப்போ அவர் சொன்னார் அப்போ ஏன் இந்த தலையில் இந்த பாய் வச்சுட்டு இருக்கீங்க நான் இருக்கக்கூடிய அல்ப ஆயுசுக்கு எனக்கு எதுக்கு வீடுன்னு கட்டிக்காமல் இந்த ஒரு பாயோட சுத்தின்னு இருக்கேன் நேரம் பார்த்துக்கோங்கோ நான் இருக்கக்கூடிய அல்ப ஆயுசுக்கு எனக்கு எதுக்கு வீடுன்னு பாயோடு சுற்றின்னு இருக்கேன்னு நாராம் இவன் கேட்டு அப்புறம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ஏன் சொல்ல வரும் அப்படின்னா நம்முடைய அஜானத்தினாலே நாம் இருக்க போடுறது என்ன மிஞ்சி மிஞ்சி போனாலும் இருக்கக்கூடியது ஒரு கொஞ்சம் வருஷம்தான் இந்த கொஞ்சம் வருஷத்துலயே கண்ணு மூக்கு காது செவிலாம் எவ்வளோ நாளைக்கு நாம சொன்னது கேட்கணும் நமக்கு தெரியாது இப்ப பிரச்சனையே இல்லை நம்ம காஃபி டம்ளர்ல கையில எடுக்கும்போது கை ஒரு ஆடு ஆடும் பாருங்க பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வயசான வாழ்க்கும் வயசான சாதுக்களுக்கும் பார்த்துருக்கோம் காஃபி டம்ளரை கையில எடுக்கும் போது கை அந்த ஆடும்போது தெரியும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு இதுக்கு எதுப்பா இவ்வளோ பெருமை நீ சொல்லி இன்னொருத்தன் கேட்கலன்றதெல்லாம் வச்சுக்காது வச்சுக்காதே ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இருந்து ஆபீஸ்ல வேலைக்காரன் கேட்க மாட்டோன்னா அது விஷயம் வேற நம்ம சொன்ன சரீரத்தை நாம நம்ம சரீரம் நாம சொல்லி கேட்காது நம்ம மனசு வேண்டாம் கோவப்படாதுன்னு சொன்னா கேட்காது வேண்டாம் டிவி பாக்காது சசநாமன் சொல்லுன்னா கேட்காது இல்ல வேண்டாம் நீ கோவிலுக்கு போனா கேட்காது மனசு சரீரம் கேட்கல பாரியா புத்திரர்கள் கேட்கலன்றது முடிஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு நீ சசசநாமன் சொல்ல வேண்டிதானே பகவன் நாமத்தை சொல்றத விட்டு பகவானே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும்னா இப்போ ஜெயிச்சது இந்த ஜீவனா இல்ல ஈஸ்வரனா நாம தான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ அகங்காரம் நீ சொல்லி உன்னுடைய சரீரம் கேட்க போகிறது இல்லை மொத்தமாக கேட்க போகிறதுன்றது எப்பவுமே உள்ள விஷயம் யாருமே நாம் சொல்லி கேட்க போகிறது இல்லை அப்படின்றது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா நாம் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்லை நமக்கு முன்னாடி கேட்கற மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் அவர்கள் தலையாட்டலாமே ஒழிய திரும்பவும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு முன்னாடி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னாலே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்னாலையோ பணத்தினாலையோ முகோல் வேண்டியோ எதுக்காக வேண்டியோ அவர்கள் தலையை ஆட்டலாமையொழிய வாஸ்தவமாக நாம சொல்லி யாரும் கேட்க போறதில்லை அதே மாதிரி தான் மற்றவா சொல்லி நாம கேட்க போறதில்லை இதுதான் நடந்துட்டு இருக்குது யாராவது சொல்லி நம்ம கேட்டுருவோமான்னு கேட்க மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது அது விஷயம் இல்லைப்பா உன் சரீரம் கேட்காது நம்ம கையை வளைச்சா வளைக்காது நம்ம கையை எடுத்தால் எடுக்க முடியாது நம்ம மனசு சொல்லி கேட்காது இந்த மனசையும் இந்த சரீரத்தையும் ஒன்னோடய நினைச்சிட்டு இருக்கியே இதை விட ஒரு அஜ்ஞானம் உண்டா லோகத்தில்னு சாஸ்திரம் நம்ம கேள்வி கேட்கறது யோசிச்சுக்கோங்க அதனால தான் சொல்லணும் பகவானே நான் பண்ணினேன்னு சொல்றேனே இதை விட ஒரு முட்டாள்தனம் உண்டோ இந்த இடத்துல என்னால் நடந்ததுன்னு சொல்கிறேனே இதை விட ஒரு பைத்தியகார்த்தனம் உண்டோ நான் என் சாமர்த்தியம் சொல்கிறேனே இதை விட ஒரு அறிவியலுத்தனம் உண்டோ நான் இல்லாமல் நடந்திருக்காதுன்னு அதை சொல்லிகிட்டு இருக்கேனே இதையும் விட ஒரு முட்டாள்தனம் உண்டோ அப்போ நான் முக்கியம் எனக்கு பிராதானியம் கொடுக்கக்கூடிய எந்த இடத்துல நாம என்ன சொன்னாலும் உடனே ஞாபகம் வர வேண்டியது ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோ எம் உடனே ஞாபகம் வேண்டியது ஜிதம் ஜிதம்னு கேட்டான் திருதராஷ்டன் என்ன கஷ்டப்பட்டால் நமக்கு தெரியும் இது மாதிரி இதே ஈஸ்வரனுக்கு ஜிதம்னு சொன்னவா உண்டு பகவானே உனக்கு ஜெயம்னு சொன்னவா உண்டு அவர்கள் என்னென்னைக்குமாக பகவானுடைய திருவடியில் ஆசை தந்த பரலாதி ஆழ்வோ அந்த மாதிரி அவர்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கவே இருக்க நாம் எதை நம்பிட்டு யாருடைய சாமர்த்தியத்தினாலே யார் இருக்கான்றதுக்காக வேண்டி நாம் நம்மளை நம்பின்னு இருக்கோன்றது ஒரு பெரிய கேள்வி திருப்பியும் சொல்கிறேன் நல்லா பாருங்க நம்ம ஜனனமான காலத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து அஸ்மின் க்ஷண பரியந்த வரலும் இந்த நிமிஷம் வரலும் ஏதாவது ஒரு ஒரு உறவு நமக்கு நிலைச்சு சந்தோஷத்தையே கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமோ இல்ல ஒரே ஒரு உறவு துக்கத்தையே கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமோ யாரை நம்ம சொல்றோம் அரக்ஷிதம் துஷ்டதி தெய்வ ரஷத்தம் சுரட்சித்தம் தெய்வகதம் வினஷதி அதாவது ராதுன்னு அணை ஸ்ரீ சாரதாதேவி இருந்த காலத்துல அவள் கூட இருந்த ஒரு பெண் வேணும் பேர் ராது அந்த அம்மா பிரசவிச்சிருக்கா அப்ப அதுக்கு பல பலமான அல்லோல கல்லோலங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ பாகவதத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அம்மா அது அவருடைய தம் அவருடைய அது ஒரு டிரான்ஸ்லேஷனாக அந்த இடத்துல சொல்றா லோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வந்து அதைய காலம் வரும்பொழுது பிரசவிச்சு அதனுடைய குழந்தையை பெறுறது இது காட்டில் எத்தனையோ ஆயிரம் விலங்குகள் எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் யாரோட உதவியும் இல்லாமல் இருக்கு இந்த மனுஷன் மட்டும் ஏன் இவ்வளவு தற்பெருமா அடிச்சுக்கிறான்னு புரியலேங்கிறாங்க என்ன காரணம்னா நமக்கு நாம பண்றோன்ற எண்ணம் உண்டு அதுக்கு அது கிடையாது அந்த விஷயத்துல நாம பண்றோம் அப்படின்னா அதனால தாய்மான சுவாமி சரித்திரத்துல கூட அவருக்கு வந்து யார் பண்ணுவா ஈஸ்வரன் வந்து தாயாக வந்து அவருக்கு பிரசவம் பார்த்தான் இதனால சொல்றோம் எல்லாத்துக்கும் அவனுடைய கருணை ஒன்றும் இல்லை அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்றது உண்டோ அப்போ கிரெடிட்டை அவன்கிட்டே கொடுத்துட்டு போகிறது நாம ஏன் கட்டிட்டு அழுவானே அதனால ஜெயது ஜிதம்ன்ற வார்த்தை சொல்லும் பொழுதும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி போன தடவையே சொன்னோம் இப்போ நாம ஒருத்தருக்கு அனுமதி தரலைன்னா அவர் நம்மகிட்ட வந்து பேச முடியாது அப்படிதானே நாம ஒருத்தருக்கு அனுமதி தரலைன்னா அவர் நம்மகிட்ட வந்து பேச முடியாது அதே மாதிரி பகவான் நமக்கு அனுமதி தரலைன்னா நாம் அவரை நினைக்க முடியாது ரொம்ப சிம்பிள் அதனால்தான் தான் அவன் தாழ் வணங்கி ஆழ்வார் திருவாய்மொழியில் சொல்றார் நம்ம ஆழ்வார் உனது இதுவும் இவனது அவனது இன்னருளே உணர்வில் உம்பர் ஒருவனை அவனருளால் உரல் பொருட்டு என் உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே அப்போ பகவானே உன்னை நினைக்கிறது ஒன் அருள் இல்லாமல் நடக்காதுன்னா நான் என்ன பண்ணணும் உன்னை நினைக்கணுமே நான் பிரார்த்தனை பண்ணணும் போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி பிரதிபதம் குருமே முகுந்தா பகவானே உன்னை நான் நினைக்கணும்னு உன்னை நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்ன நான் மறக்கணும்னு உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் நம்மளுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டு டைம் என்ன தெரியுமோ நாமளும் நம்ம மறக்கிற நேரம் நாமள நம்ம மறக்கிற நேரம் தான் இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டு டைம்னும் இப்போ மற்ற பொறத்தையாருடைய நல்லதை நினைக்கிறோமோ அதுக்கு அதுதான் அதை விட பெஸ்ட்டு டைம்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார் அதனால ஒவ்வொரு க்ஷணம் அனுக்ஷணம் நம்முடைய மனசில் இருந்துண்டு எப்பொழுதும் நாம் பண்ணின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை விடணுமானா அதுக்கு ஜிதந்தேன்னு சொல்லித்தான் ஆனாகணும் ஜிதந்தேன்னு சொல்லணுன்னா ஜெயத்தோன்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை தேவகி நந்தனோயம் தேவகி நந்தனானா நந்தனனே தேவகிக்கு பிறந்தவனே அது ஆழ் ஆண்டாள் சொல்கிற மாதிரி தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவின் ஒருத்தி மகனாய் உளுத்தி வளரணும்னு சொல்லியிருக்காள் இந்த இடத்துல தேவகி நந்தனன் ஏன் சொன்னார் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமா இல்லையோ ஏன்னா அவர் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் பேசுகிறான்றதுனால நந்தனன் சொன்னார் ஓகே இது பகவான் சத்திய சங்கல்பன் அதாவது எந்த ஒரு காரணத்தையும் அவன் பிரகாரம் தான் நடக்கிறதுனாலுமே கூட சத்தியம் சத்தியம்ன்றது எப்பொழுதுமாக என்றென்றைக்குமாக இருக்கக்கூடிய சத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கும் அவனுக்கு சத்தியம் அதனால இதுக்கு முன்னாடி ஒரு அவ ஜன்மத்துல இவங்க தேவகியும் வசுதேவரும் அதற்கு முன்னாடி அதிதி கஷ்யப்பருக்கு உபேந்திரனாகவும் அதுக்கு முன்னாடி பிருஷ்ணிக்கும் சுதப்பாக்கும் ப்ரிஷ்ணி கர்ப்பனாகவும் மூன்று அவதாரம் ஏன்னா அதுக்கு பூர்வ அவதாரத்தில் பன்னிரெண்டாயிரம் தேவ வருஷங்கள் இருந்து பகவான் பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது நீங்கள் எனக்கு மகனா பிறக்கணும்னு கேட்டதுனாலே பகவான் சத்தியமாக அதை சத்தியம் பண்ணி கொடுத்து நான் மூன்று தடவை பிறப்பேன்னு சொல்லி இந்த பிருஷ்ணிகர்பனாக உபேந்திரன் வாமனனாக அதுக்கப்புறம் தேவகிநந்தனாக வசுதேவனாக அவத வாசுதேவனாக அவதாரம் பண்ணியிருக்கான் சத்தியத்தை காப்பாற்றி கொடுத்தவன் அதுக்கு ஆச்சாரிய பாஷன் பராசர பராஷப்பட்ட சொல்லும் பொழுது நீ பகவானே நீ வந்து ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தேன் ஆனால் வரல ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் காராகிருகத்தில் இருந்த பொழுது அந்த சமயம் பிரச பிரசவிக்கிற சமயம் வந்தபோது நேராகவே பகவான் தமத்புதம் பாலக்கம் அம்புஜேக்ஷம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம்னு தரிசனம் கொடுத்துட்டு நான் தான் வரேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வயத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பிறந்தார்னு கதை அப்போது அப்படி வந்தபோதுமே கூட உன்னுடைய அந்த அதிசேஷங்க பரியங்கத்தில் படுத்துகிட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவா அதனுடைய இவருடைய பிரபாவம் இம்மி அளவு கூட குறையாத லீலைகளை நீ பண்ணி இந்த லோகத்தை ரஷணம் பண்ணி தான் நீயாகவே அவதரித்திருக்கிறாய் அப்படின்னு பகவானே நீ எங்களை காப்பாற்றி இருக்கிறா என்ன காப்பாற்றி இருக்கிறான் அடுத்தது விஷ்ணி வம்ச பிரதீபா அப்படின்றதுல பாப்போம் அப்போ சத்திய சங்கல்பன் சத்தியத்தை காப்பாற்றுபவன் சத்தியத்தை அவன் காப்பாத்தணும்னா சத்தியத்தை நாம காப்பாத்தினா தான் நம்ம அவனோட சேர்த்துப்பான் சத்தியம்ன்றது என்னது திருப்பியும் அதே கேள்வி என்னென்னா இப்போ நான் வந்து காலையில் காஃபி சாப்பிட்டேன்றது ஒரு சத்தியம் மத்தியானம் சாமி சாப்பிட்டேன்றது ஒரு சத்தியம் சாயந்தரம் டீ சாப்பிட்டேன்றது ஒரு சத்தியமான இல்லை என்ன நீக்குமா இருக்கக்கூடியது ஒரே ஒரு சத்தியம் இந்த ஜீவன் மனுஷ ஜென்மம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இதுதான் சத்தியம் இந்த நீ என்ன பண்ண போறதை வச்சுன்னா கைங்கரியம் பண்ண போறேன் இதுதான் சத்தியம் உன்னுடைய நேச்சர் என்னன்னு கேட்டா எனக்கு இந்த டிகிரி நான் என்ன குலம் என்ன கோத்திரம்னு சொல்லிக்கிறது நேச்சர் ஞானமயம் ஞானமயன் ஜீவாத்மா ஞானமயன்றது சத்தியம் நீ என்னவா இருந்தேன்னு கேட்டா நான் சத்திய புருஷனாக இருந்தேன் ஆனந்தனாக நீ என்ன ஆக போறேன் ஆனந்தமயனாக இருக்க போகிறேன் இப்போ என்னவாக இருந்திருக்கேன் அவித்தியாவிலே மாட்டின்னு இருக்கேன் சம்சார சாரத்தில் மாட்டின்னு இருக்கேன் இதுதான் சத்தியம் எப்போ இந்த சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அந்த சத்தியத்தோட நமக்கு டியூனிங் கிடைக்கும் இந்த இப்படி தானே ஒரு டியூன் பண்ணினா அந்த இந்த இதுக்கு டியூன் வச்சுட்டா அது கரெக்டாக அதுக்கு உண்டான மேட்ச் ஆகி அந்த மாதிரியான கானம் கேட்கும் அது மாதிரி எப்போ இந்த சத்தியத்தை நாம் ஒத்துக்கிறோமோ அப்போ தான் அந்த சத்தியம் நமக்கு பிடிபடும் எப்போ இது சத்தியம் இல்லைன்னு நம்ம பொய்யா நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ அது பொய்யா போயிடும் இப்போ ஏன் பகவான் மேலே பக்தி நமக்கு ஏற்பட மாட்டேங்கிறதுனா பொய்யான ஒரு விஷயத்தை சத்தியம்னு நினச்சின்னு இருக்கிறனால ஏற்பட மாட்டேங்கிறது இதுக்கு தான் மோகம்னு பேர் மோகத்தோட டெஃபினேஷன் என்னென்னா எது அசுக்கமாக இருக்கோ அது சுகம்னும் எது அனித்தியமாக இருக்கோ அது நித்தியம்னும் எது அசௌச்சமாக இருக்கோ அது சுச்சியம்னு நினச்சின்னு இருக்கிறதுக்கு தான் வந்து மோகம்னு பேர் மோகத்தோட டெஃபினேஷன் இரு இந்த மோகம் இருக்கிறவர்களும் பகவான் பேரளவுக்கு தான் இருப்பான் எப்படின்னா எது வந்து நமக்கு இல்லவே இல்லையோ அதை நாம் நம்மளுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் எது நாமளே இல்லையோ அதை நாம நினச்சிட்டு இருக்கோம் எது அத்தியந்த அசௌச்சமோ அதை சௌச்சம்னு நினச்சிட்டு இருக்கோம் எது வந்து அத்தியந்த அசுகமோ துக்கமோ அதை சுகம்னு நினச்சிட்டு இருக்கோம் பகவான் சங்கல்பம் எப்படி நமக்கு பயிர் எப்படி ரேடியோவில் டியூன் பண்ண முடியும் சான்ஸே கிடையாது என்ன பண்ணுறது இந்த இடத்துல தான் நம்ம ஆச்சாரியர்களையும் சாஸ்திரத்தையும் போய் காலை பிடிக்க வேண்டியிருக்கு சொல்லிக் கொடுங்கோ தயவு செஞ்சு என்ன பண்ணணும்னா கெட்டியாக பிடிச்சிக்கோ சாஸ்திரத்தை அது என்ன சொல்கிறதோ அதே மாதிரி பண்ணு அதனால்தான் எத் சாஸ்திரம் விதிமுசிய விதிமுத்ரிஜிய வர்த்ததே காமகாரத்தக சதசுதி மோப்னோதி ந சுகம் பராங்கதிம் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய விவசித்தோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹாத்மச்சி நம்ம மோகத்தினால நம்ம என்ன வேணால் நினைக்கலாம் தப்பே கிடையாது இப்போ அதாவது தான் இது தான் மோன்றத ஒரு ஒரு ஏறத்தாழ ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணால் அந்த ஃபால்ஸ் எமோஷன் கூட சொல்லலாம் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் சொல்ல விருப்பப்படாத இருந்தாலும் சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாண்டுட்டு அதை விளையாடும் பொழுது எல்லாரும் இந்தியா ஜெயிச்சானா சந்தோஷப்பட்டு அதுக்கு பெரிய பார்ட்டியெல்லாம் வச்சு பெரிய பெரிய கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணுறோம் இதுக்கு எந்த விதத்துலேயும் தேசப்பற்றும் நம்ம சொல்ல முடியுமோ முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்தின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு நம்முடைய கைகாலை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக வேண்டி எத்தையோ பண்ணிட்டு அதுக்கு கைங்கரியம்னு பேர் சொல்ல முடியாது எப்போ பகவத்பிரீத்திக்காக வேண்டி பண்றோமோ அது மட்டும் தான் கைங்கரியம் ஆக முடியுமே ஒழிய நமக்கு ஏதோ ஒன்று பிடிச்சதுன்றதுக்காக வேண்டி அது எங்கேயா மடமாக இருக்கட்டும் கர்ப்பகிரகமாகவே இருக்கட்டுமே நமக்கு பிடிச்சிதுன்னு பண்ணுறதுக்காக இது பெரிய தோஷம் விரோதி சொரூப்பம் சொல்லும் பொழுது அதை ஆச்சாரியர்கள் சொல்றாரு அதில் விரோதி இருக்கிறதுலேயே பெரிய விரோதி என்னன்னா தானுகந்த கைங்கரியமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒன்னு பண்ணிட்டு அதுக்கு கைங்கரியம் ஆச்சரியம்னு ஒரு முத்திர குத்துறேனே அதுதான் இருக்கலையே பெரிய விரோதியம் ஏன் கேட்டா அது உன் இஷ்டத்துக்காக வண்டி பண்ணினேன் என் இஷ்டத்துக்கு பண்ணுறது இப்போ கைங்கரியம் நான் உன்னை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு என்ன நினைன்னு சொல்லியிருக்கேன் நான் உன்னை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு சுகத்தை விட்டுருன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக விட சொன்னேன் பெரிய சுக்கத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி விட சொன்னேன் நீ விட்டுட்டு துக்கப்படுன்றதுக்காக வேண்டி விட சொல்லலை இந்த லோகத்தில் உள்ள சுக்கங்கள் எல்லாமே அது பாரியாக இருந்தாலும் புத்திரனாக இருந்தாலும் தனமாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த விட்டுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமோ என்ன நித்தியமான சுக்கத்தை பிடிச்சுக்கோன்றதுக்காக வேண்டி அதை பிடிக்கிறதுக்காக வேண்டி இதை விட சொன்னா நான் இதை விட சொன்னேனே நீ நீ என் மேல நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு அப்படின்னு பகவான் நம்மளை திருப்பி கேள்வி கேட்பான் நான் திருப்பியும் சொல்கிறேன் அதனால்தான் அநித்தியமான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அதை நித்தியம்னு நாமளே கற்பனை பண்ணிண்டு அந்த நித்திய சுகத்துக்காக வேண்டி நாம் தூய்வ பண்ணினால் அதுக்கு மோகம்னு பேர் இருக்கிறதுலையே ஒரு ரொம்ப அசௌச்சமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சரீரம் இதை சுஷம் சௌ இதை வந்து சௌக்கியம்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானது என்னென்னா இந்த லோகம் இதை நீ கெட்டியா பிடிச்சுண்டு நித்தியம் அசுக்கம் லோகம் அதை நீ சுகம் நித்தியம் நினைச்சிருந்தா இதுக்கு தான் மோகம்னு பேரு அதனால நீ ஆச்சாரோடைய திருவுடைய ஆசைச்சு இது ரெண்டும் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ நித்தியமும் சுகமும் சௌச்சமும் எதுன்னு தெரிஞ்சு வச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நீ பிரயனம் பண்ணு அதை நீ பண்ணணும்னு பண்ணினா மட்டும்தான் நான் சொன்னதை நீ தான் அர்த்தம் நான் சொன்னதை நீ பண்ணினா தான் நீ சத்தியத்துக்கு வர விருப்பப்படுறேன்னு அர்த்தம் நீ சத்தியத்துக்கு வர விருப்பப்படாத போது நான் எப்படி உனக்கு அது கொடுக்க முடியும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்ன வரும் தெரியுமோ என்றலாம் பகவான் தான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பகவான் தான் எல்லாம் பண்ணுறான் நம்ம சாமர்த்தியத்தினாலும் எதுவுமே நடக்கலை அவன் தான் நம்மளை எல்லாம் பண்ண வைக்கிறான்றது தான் உண்மையாக இருந்தால் பகவான் யாராவது மோட்சத்தை கொடுத்துருக்கலாமே ஏன் மோட்சத்தை கொடுக்கல பகவான் எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல பகவான் எல்லாத்துக்கும் வந்து அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் வந்து விஷய சுகங்கள் எல்லாத்தையும் கழிஞ்சிட்டு அவர்கள் எல்லாத்துக்கும் நித்தியமான ஆனந்தம் கொடுத்து எப்பவுமே சந்தோஷமா இருந்திருக்கலாமே இருக்க வச்சிருக்கலாமே ஏன் இவ்வளவு துக்கப்பட வைக்கிறான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா பகவான் தயவு செஞ்சு நம்மளை யாரும் கஷ்டப்படுத்தும்னு நினைக்கல நாமும் உலகத்தை பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்றோம் எப்படி ஒரு ஊசியினுடைய ஒரு காதில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் ஊசியினுடைய காதில் ஒரு நூலை நுழைக்கணுமானால் அதில் ஒரே ஒரு ஃபைபர் வெளியில் நீட்டின் இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த ஊசியினுடைய நூல் நுழையாதோ அது மாதிரி நமக்கு இதில் இருக்கக்கூடிய பிடிப்பு இந்த ஒரு பிடிப்பு நமக்கு இருக்கிறதுனால நம்மளால் பகவானை பிடிக்க முடியல இது லாஜிக்கலாக கூட ரொம்ப டெக்னிக்கலாக இதை பார்க்கலாம் ரவன் பூர்ணன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பூர்ணமான சுகம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பூர்ணத்தில் லௌகீகத்தினுடைய எந்த விதமான சுவாசமோ வாசனையும் எதுவுமே கிடையாது நமக்கு இந்த லோகத்தில் ஒரே ஒரு குண்டூசி மேலே ஒரு பிடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் விட்டாச்சு எல்லாத்தையுமே விட்டாச்சு உலகத்தில் எதுமேலையுமே நமக்கு ஆசை இல்லை ஒரே ஒரு குண்டூசி மேலே மட்டும் நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு குண்டூசி அந்த பகவானுக்கு பக்கத்தில் போகும்பொழுது இந்த ஒரு குண்டூசி பகவானுடைய இதுலேருந்து கம்மி தானே இப்போ எனக்கு பகவான் பூர்ணமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது மைனஸ் திஸ் குண்டூசி தானே அப்போ அந்த இடத்துலையும் பகவானுடைய நம்ம விளைச்சுக்கக்கூடிய ஆசை அபூர்ணமாக போய்டுமே எப்போ எந்த இடத்துல அபூர்ணம் இருக்கோ அது நித்தியமாக இருக்க முடியாது அது சவிகாரமாச்சே அது சவிகாரமாக இருக்கும் பொழுது அதுக்கு ஜாயத்தே அஸ்தி வர்த்தத்தை உபக்ரியதே பரி கஷீயத்தையே பரிணமத்தேன்னு அந்த ஆறு விகாரங்கள் உண்டு அப்போ அதை நம்ம மனசை மாற்றுமே இருந்தால் நித்தியானந்தம் கிடைக்கும் அப்போ ஒரு குண்டூசியை பிடிச்சிக்கிறதும் ஒன்றும் ஒரு உலகத்தை பிடிச்சிக்கிறதும் ஒன்றும் பகவானை பிடிக்கிறதும் ஒன்றும் இதை விடுறதும் ஒன்றும் அதனால் டெக்னிக்கலாக இருந்தாலும் சொல்லிட்டேன் அதனால் நமக்கு நம்ம இந்த சுகத்தை விட்டுலாமேன்னு சொல்லும் பொழுது அதை விடலாமேன்னு நம்மளுடைய வாய் சொல்லலாம் ஆனால் அதை விடுறதுக்கு பிரயாசைப்படும் பொழுது விட்டுடணும்னு சொல்ல முடியல அது அவனருள் இருந்தால்தான் நடக்கும் அதை பிரயாசைப்படும் பொழுது இந்த சத்தியத்தை பிடிச்சாத்தான் அந்த சத்தியம் நமக்கு தென்படும் இல்லைன்னா பொம்மை தான் போகிறோம் பாத்திரம் கோவிலில் நிற்கிறோம் ரெண்டு தடவை இப்படி இப்படி போட்டுக்கிறோம் வந்துடுறோம் அப்படிதான் அதுக்கப்புறம் அவருக்கு நமக்கு ஒன்று சம்பந்தம் கிடையாது நம்மளால் மேக்ஸிமம் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் ஒரு தேங்காய் ரெண்டு வாழ்ப்புறோம் அது ரெண்டு ஒரு விதத்தில் பாக்கு அதோடு முடிஞ்சு அவருக்கும் நமக்கு உண்டான சம்பந்தம் அப்படி இல்லை சம்பந்தம் நித்தியமான ஆனந்தத்தை தரக்கூடிய சம்பந்தம் அந்த சம்பந்தம் இருக்கணும்னா ஒன்று புரியணும் நான் பண்றதுக்கு காரணம் அவன் இல்லைன்னு புரியணும் அது காரணம் புரியணும்னா தான் நம்ம திறந்து ஜெயம்னு சொல்லணும் ஜெய் ஸ்ரீ கு ஜெயம்னு நம்ம ஜெய் ஸ்ரீ சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வாய விடாமல் உனக்கு ஜெயம்னு சொல்லிட்டு இருந்தா தான் என் சாமர்த்தியத்தினால எதுவும் இல்லையனு எனக்கு புரியும் ரெண்டாவது அதுதான் சத்தியம் புரிஞ்சாத்தான் அந்த சத்தியம் எனக்கு புரியும் மேற்கொண்டு அடுத்த அடுத்தாய் நிதிய நிதை நாம் மயூரப்பிர நிவாசாய ராமகிருஷ்ணாய மங்கலம் அஞ்சன மாமலை பிரவி ஆதரித்தான் வாழியே அணியரங்கர்மண தூணை அமர்ந்த செல்வன் வாழியே வஞ்சி நகரந்தன்னை வாழ்வித்தான் வாழியே மாசி நிலையில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே அஞ்சு நல குடப்பாம்பில் கையிட்டான் வாழியே அனவரதம் ராமகாதி அகமகள் ஓன் வாழியே செஞ்சொல் நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சிறுநல் ஓன் செங்கமரத் திருவடிகள் வாழியே